ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு டிஜி மிஸ்டர் எக்ஸ். நண்பர்களே, நான் தான் படம் மிஸ்டர் எக்ஸு. மெரா மெரா லக்கோட்டே. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நண்பர்களே, நமக்கு வந்து ஒரு காப்பிரைட் கிளைம் வந்துருக்குது. யூஸ்வலாக வந்து காப்பிரைட் அப்படிங்கிறது ஒரு சேனலில் வந்து சோலி முடிக்கிறதுக்கான ஒரு வேலை. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும் கிளைமுக்கும் உள்ள ஒரு சாதாரண டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காப்பிரைட் கிளைம் அப்படின்னா என்னென்னா, முதல்ல காப்பிரைட்னா நம்ம அடுத்தவங்களோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறது தான் காப்பிரைட்டு. அதில் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் என்னோடய கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி தப்பை மறுபடி பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நம்ம வார்னிங் கொடுக்குறது. அப்படி இல்லைனா இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒழுங்காக டிலீட் பண்ணிடுங்க, இல்லை ஏதாச்சும் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா இந்த வீடியோக்கே நாங்கள் ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவோம், அதுக்கான வார்னிங் தான் காப்பிரைட் கிளைம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னென்னா, நம்ம அடுத்தவங்க கண்டென்ட் யூஸ் பண்ணுறோம், நமக்கு வார்னிங்கே கொடுக்காம, ஓ நீ என் கண்டென்ட் யூஸ் பண்ணுறியா, உன்னை நான் முடிச்சு கட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்குறது தான். டேரெக்டாக வார்னிங்கே கொடுக்காம அந்த வீடியோவை 90 நாளைக்கு யூடியூப் போட்டு தூக்கினது மட்டும் இல்லாமல் அந்த சேனலோட ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு கட்டுறது தான் காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு. இது காப்பிரைட் கிளைமிலையுமே சேனலோட ரெக்கமெண்டேஷனில் வந்து அடி வாங்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு காப்பிரைட் கிளைம் வந்திருக்குது. இதில் என்ன வேடிக்கையான விஷயம் அப்படின்னா, நான் இந்த வீடியோவோட காப்பிரைட் கிளைம் வந்திருக்குல்ல, அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவோட டைமிங்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்னென்னு. நண்பர்களே, அந்த வீடியோ இது பார்த்தீங்க அப்படின்னா, 90K நண்பர்கள் நம்ம ரீச் பண்ணப்போ நான் போட்ட வீடியோ. அப்போ அந்த டைம் கரெக்டாக 90,001 நண்பர்கள் நம்மகிட்ட இருந்திருக்காங்க. இந்த வீடியோட ஸ்டேட்டஸ் வந்து சேனல் நாட் அஃபெக்டட், அதாவது நம்ம சேனலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த கிளைம்னால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி பப்ளிக். காப்பிரைட் கிளைம் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்காக மாறிடுச்சுன்னா யாருக்கும் காட்டாது. ஏன், என்னாலே பார்க்க முடியாது, சேனல் ஓனராலே பார்க்க முடியாது அந்தந்த சேனல் ஓனரால். இது பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் இன்எலிஜிபிள், அதாவது இந்த வீடியோ மூலயமா சம்பாதிச்ச காசு நமக்கு வராது. அதுதான் இந்த வீடியோ மூலயமா மேற்கொண்டு காசு சம்பாதிக்க முடியாது. இதுதான் இதோட கான்செப்ட். இதோட விஷயம் என்ன அப்படின்னா, இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்க, இது இங்கே பாருங்களேன், அலிபி மியூசிக் லைப்ரரி அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், அலிபி மியூசிக் அப்படின்றவங்க தான் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் கண்டென்ட் ஃபவுண்ட் டியூரிங் 5 hours 15 minutes 4 seconds 5 hours 16 minutes 32 seconds, அதாவது சரியாக ஒரு 1.5 நிமிஷம் வந்து நம்ம அவங்களோட கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் எனக்கு வந்துடும். இதை நான் கிளிக் பண்ணோடனே மேலே எனக்கு வந்துருச்சு பாருங்கள், 5 hours 15 minutes 5 seconds சொன்னாங்களா, எனக்கு அங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோட லிங்க்கையும் டைம் டியூரேஷனையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சத்தியமாக வந்து எனக்கு தெரியல, எதுக்காக ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ கொடுக்குற அளவுக்கு இந்த வீடியோவில் என்ன இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால நம்மளோட சேனல் ரெக்கமெண்டேஷன் அண்டு நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆகிறது வந்து பாதிக்கும். இந்த வீடியோவை சரியான ஒரு 2 hours இல்லைனா ஒரு 3 hours நான் டெலிட் பண்ணிடுறேன், இல்லைனா 24 hours நான் இந்த வீடியோ டெலிட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம சேனலில் பர்டிகுலராக எதுவுமே நம்ம காப்பிரைட் கிளைம் ஆர் ஸ்ட்ரைக்டு வீடியோ வைக்கலை, நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஏன்னா வீடியோஸ்க்குள்ள வந்து ஃபில்டரில் போயிட்டு காப்பிரைட் கிளைம் அப்படின்னு போட்டனாலே காப்பிரைட் ஸ்ட்ரைக்குள்ளே தான் வந்துடும். சரியா, காப்பிரைட் கிளைம் அப்படின்னு போட்டால் ஜஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. இது வந்து இந்த வீடியோவுக்கு கில்லி அடித்தா சாங்கோட காப்பிரைட் ஓனர் சம்பாதிக்கிற மாதிரி வச்சிட்டேன். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. அதனால இந்த வீடியோ ஸ்டில் நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து 5 மணி நேரம் நம்ம வந்து எடிட் பண்ணி போட்ட வீடியோ, இது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி நம்ம லைவுக்கு வந்தோன்னீங்களா, லைவ்லேயும் போயிட்டு அதே மாதிரி ஃபில்டர் போயிட்டு நம்ம வந்து கிளைம் காப்பிரைட் கிளைம் அப்படின்னு கொடுத்தோன்னா இது இந்த ஒரு வீடியோ தான் வருது. இது வந்து டைரெக்டாக நமக்கு கிளைம் வந்திருக்குது. நான் முன்னே காட்டின வீடியோ நானே வந்து அந்த வீடியோ அந்த சாங்கோட ஓனர் சம்பாதிக்கிற மாதிரி நான் போட்டுட்டேன். ஸ்டோரிஸு ப்ளேலிஸ்ட் இருக்குது. போஸ்ட்டுக்கெலாம் மோஸ்ட்டாக எந்த கம்யூனிட்டி பிரச்சனையும் இருக்காது. இந்த வேறு விசிபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. பப்ளிக் ஷெடியூல்டு இவ்வளோதான் இருக்குது. விஷயம் நண்பர்களே, எதனால் இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு தெரில, நீங்கள் பார்த்துட்டு ஒரு செகண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு ரொம்ப ப்ரோக் டவுன் ஆகிடுறேன், அதையும் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில. கேம் பிளே நிறைய முடிஞ்சளவு பெஸ்ட்டு தான் கொடுக்குறேன். ஒரு சில நேரங்களில் அந்த பெஸ்ட்டு வராமல் போயிடுது, அந்த டைம் டிசப்பாயிண்ட் நண்பர்களுக்கு அடுத்தடுத்த மேட்ச் நான் பெட்டராக ஆடிடுவேன். அடுத்த நாள் நான் பெட்டராக ஆடிடுவேன். சில நாள் வந்து மென்டலி அந்த கேம் பிளேக்கே ப்ரிப்பேர் ஆகாமல் லைவுக்கு வந்துடுறேன். அந்த மாதிரி டேஸ் என்னால் ஒன்றும் பண்ண முடில. யூடியூப் வர்றது, லைவ் ஓப்பன் பண்ணி பார்க்குறது என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான், ஒன்றும் அனுதாபத்திலலாம் பார்க்கல அப்படின்னு சில நண்பர்கள் நினைப்பீங்க. என்னை என்டர்டெயின் பண்ணுறது தான் உன் லைவ் பார்க்குறேன், உன் வேலை என்ன என்டர்டெயின் பண்ணுறது தானே, சும்மா உனக்காகலாம் லைவ் பார்க்க முடியாதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி இல்லை, சில நம்ம விளாடுறது சோலோ ஸ்குவாட் அப்படின்றதுனால சில நேரங்கள் என்னால் வந்து ஒழுங்காக வளர முடிய போயிடுது. சில நேரங்களில், ரொம்ப ரேரான ஒரு நேரங்களில் வந்து என்னால் ஒழுங்காக வளர முடியாமல் போயிடுது. அது ஒன்று தான் காரணம், ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து சிச்சுவேஷன் மாறும்ல. கிரிக்கெட் மாதிரியே தான், ஸோ கோலியால் எல்லா மேட்சும் செஞ்சு அடிக்க முடியாது ரன் மிஷினாக இருந்தாலும், பும்ராவால் எல்லா பால்லையும் விக்கெட் எடுக்க முடியாது அவர் பெஸ்ட் விக்கெட் பவுலராக இருந்தாலும், தோனியால் எல்லா தடவையும் 0.3 seconds ஸ்டம்ப் அடிச்சிட முடியாது. அவரே பார்த்தீங்கன்னா 2020 IPL வந்து அந்த வித்தியாசமாக ஸ்டம்பிங் ட்ரை பண்ணிலாம் அது ஃபெயிலாக ஆச்சு.
அப்போல்லாம் அவரை வந்து ட்ரோல் பண்ணிருந்தாங்க, ஃபார்ம் அவுட் ஆயிட்டார் ஃபார்ம் அவுட் ஆயிட்டார். ஆனால் அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி தான் பிஜிஎம்ஐ என்னோட கேம் பிளேவும். நான் ஜென்யூனாக என்னோட கேம் பிளே கொடுக்குறேன், நம்ம ஸ்குவாடு ஸ்குவாட் பிளேயர்ஸை டிபெண்ட் பண்ணி, ஸ்குவாட் பிளேயர்ஸோட பிளேயை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதுக்கு வந்து ஸ்குவாட் பிளேயும் நான் தப்பாக சொல்ல, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்னோட எஃபர்ட்லேயே விளாட்றதுனால ஒன்று ரெண்டு வந்து ஒன்று ரெண்டு மேட்சோ இல்லை மேபி ஒரு டேவோ வந்து ஸ்பாயில் ஆயிடுது. அதனால் நிறைய பேர் வந்து ப்ரோ கேம் பிளே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்க, ஆனால் அது அப்படி கிடையாது. அதே நான் தான் தட்டி தூக்கி 15-20 கில்ஸ் கான்கரர் லாபிலையும் போடுறேன். ஸோ அது அந்த ஒரு மேட்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சஜஷன்ஸ் எப்போவுமே, ஒப்பீனியன் சஜஷன்ஸ் எப்போவுமே கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் நான் ஏற்றுப்பேன். ஆனால் அதை நிறைய தடவை இந்த கேம்பரு நூப்பு அந்த மாதிரிலாம் நிறைய ஹேட்டர்ஸ் வந்து திட்டுறாங்க, நான் ரிப்ளை பண்ணல. இதுக்கப்புறம் முடிஞ்சால் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ரிப்ளை பண்ணுங்கள், அவங்கள டேக் பண்ணி ரிப்ளை பண்ணுங்கள். கேட்க ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிதான் ரொம்ப போட்டு என்னை சாவடிக்கிறாங்க. நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இங்கே போனால் வியூவர்ஸே வச்சு செஞ்சுருவாங்க வேணாம் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைனா அவங்களே ஒரு லெவலுக்கு மேலே மாறிடுவாங்க. என்னால் முடியல, என்னால் அழுக மட்டும் தான் முடியுது. லைவ் முடிச்சுட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தில் அழுதுட்டு தான் இருந்தேன். மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லலாம், பட் இது என்னோடய பர்த் கேரக்டர் போல். நான் முடிஞ்சளவு மாற்ற ட்ரை பண்ண தான் இருக்கேன், பட் மாற்ற முடியல. லவ் யூ நண்பர்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டடா பை, சீ யூ. இந்த வீடியோ 24 hours டெலிட் ஆயிரு நண்பர்களே, இது இல்லை அந்த லைவ். ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் உங்களோட சஜஷன் மட்டும் சொல்லுங்கள், அந்த வீடியோவில் எதுக்காக காப்பிரைட் வந்திருக்கும், இது ஒரு ஃபேக் காப்பிரைட் அப்படின்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே, சைனிங் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் யுவர் வாட்சிங் அவர் லவ் ஃபுல் டிஜி மிஸ்டர் எக்ஸ் நண்பர்களே.